பேரன் பிற்குரிய விழா தலைவர் வணக்கத்துக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் இஸ்மாயில் அவர்களே, அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே என்னை பாராட்டுவதிலே அதிக நேரம் எடுத்து கொண்டார்கள். வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை என்பது பாராட்டுவதும் வாழ்த்துவதும். நானும் இங்கே இந்த விடுதியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர்களை வாழ்த்துவதற்காக பாராட்டுவதற்காகத்தான் உங்கள் முன்னாலே நிற்கிறேனே தவிர என்னுடைய புலமையை காட்டுவதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் நிறைய பேரை ஊக்குவித்து அதிலே ஒரு மகிழ்ச்சியை காண்கிறவர் மரியாதைக்குரிய இன்றைய விழா தலைவர், பெருமைக்குரிய நூற்றாண்டு விழா கண்டிருக்கிற எட்வர்ட் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய டாக்டர் இஸ்மாயில் அவர்கள் இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்து எங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்து, மகாகவி பாரதி சொன்னது போல, பணத்தினை பெருக்கு என்பான் மகாகவி பாரதி, பணத்தினை பெருக்கு, செருக்கில்லாமல் வாழ வேண்டும், ஆனால் பணத்தினை நிரம்ப பெருக்க வேண்டும். ஈட்டிய பொருளெல்லாம் நிரம்ப தனக்கே வைத்துக் கொள்ளுகிறவன் செல்வந்தராக முடியாது, பணக்காரனாகலாம். ஆனால் யார் செல்வந்தர் என்று கேட்டால், ஈட்டிய பொருளையெல்லாம் தான் வாழுகிற காலத்தில் தன் கண்களுக்கு முன்பாக வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறவர்கள்தான் செல்வந்தராக முடியும். அப்படி பாரதி சொன்னது போல, பணத்தினை பெருக்கு என்றால் பெருக்கிய பணத்தை உரியவர்களுக்கு கொடுப்பதிலே முதன்மையாக இருக்கிறவர் அன்பிற்குரிய சுக்கநாதபுரம் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள். அப்படி சொல்லணும், சுக்கநாதபுரம், ஏன்னா அதில் ஒரு சுக்கலிங்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சுயநலம். அன்பிற்குரிய திரு லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள், நான் அவர்களை துபாய் சென்றிருந்த போது அங்கே அறிவேன். அங்கே ரொம்ப செல்வாக்காக இருக்கிறவர்கள், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து விட்டு இந்தியாவில் இருந்து செல்கிற பல இளைஞர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு பெரிய அரணாக பாதுகாவலராக இருக்கிறவர் மரியாதைக்குரிய லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள். அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த அமைப்பை அரவணைத்து, அருமை தம்பி இளங்கோ என்கிற உலக சான்றோர், நான் அவரை இளங்கோவாகத்தான் நீண்ட காலமாக அறிவேன். அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் கூட சொன்னார்கள், சுக்கலிங்கம் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னாங்க. அதை விட இந்த நல்லாசிரியர் சங்கர் அவர்கள் பேசுகிற போது, அவர் நினைத்தால் பல பெரிய பொறுப்புகளிலே போய் வேலையிலே சேர்ந்திருக்கலாம், அதை தாண்டி மற்ற தம்பிமார்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக தன்னை இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த அளவில் இளங்கோவிற்கு இன்றைக்கு பெரிய அரணாக ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பொருட்செலவு, நாங்கள்லாம் ஏதோ வருகிறோம் பேசுகிறோம் அப்படியே கார்ல ஏறி நேராக வீட்டுக்கு போயிடுறோம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இந்தியாவிற்கு வருகிற போது பெரும்பாலான நேரத்தை இந்த ராயல் விஷன் நிறுவனத்தோடு செலவிடுகிறவர் மரியாதைக்குரிய லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை, வணக்கத்தை, பாராட்டுதலை இந்த நேரத்தில் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இறைவனுடைய பணி என்பது அறப்பணிகளில் உயர்ந்தது, ஆலயங்களுக்கு வாரி வாரி வழங்குவது மட்டுமல்ல, அதுவும் அறப்பணிதான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதை விட மிகச்சிறந்த பணி என்னவென்று கேட்டால், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுப்பது, ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஆதரவினை வழங்குவது, அடித்தளத்து மக்களை எந்த வகையிலே அப்படி மேலே நிறுத்தினால் அவர்களாக எதிர்காலத்தில் தன்னுடைய பயனை பெறுவார்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தொடர்ந்து உதவுவதுதான் உயர்ந்த நிலை. அதை அன்பிற்குரிய அண்ணன் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெரும் பாராட்டுக்குரியவர் இந்த திருவிளக்கை ஏற்றி வைத்த அவர்கள், விறுவிறுக்கு நான் எல்லா விளக்கையும் ஏற்றினாங்க. ஒவ்வொரு முகத்தையும் ஏற்றுற போது பக்கத்துல இருந்து லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள், எல்லாத்தையும் நீயே ஏற்றிட்டியா அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர்கள் தான் ஏற்ற வேண்டும். ஏன்னா ஒரு செல்வந்தர் தான் ஈட்டிய பொருளை தன்னுடைய இல்லத்தரசியாரை அருகில் வைத்துக் கொண்டு வெளிப்படையாக கொடுக்கிறார் என்றால் அதற்கு முழு உதவி, முழு பேருதவி அவருடைய இல்லத்தரசியார் தான். அந்த வகையிலே மரியாதைக்குரிய விசாலாட்சி லட்சுமணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து ஏதாவது கொடுக்கணும்னா என் மனைவி தெரியாமல் தான் கொடுக்கணும், இல்லைன்னா இருக்கிறது நாலு முடி அதை முடிட்டு விட்டுருவா போட அப்படின்னு, நீ சம்பாதிக்கிற காசு பூரா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஆனால் இஸ்மாயில்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல்வர், பல பொறுப்பு, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு நிறைய செஞ்சிட்டே இருப்பார். அவங்க வீட்டில் அனுமதிக்கிறாங்க, அதனுடைய விளைவு போராட்டத்தையே வாழ்க்கையாக்கி வாழ்க்கையில் போராட்டங்கள் எல்லாம் வென்று இன்றைக்கு பல பேருக்கு துணையாக இருக்க முடியுது. அந்த மாதிரி நம்முடைய லக்ஷ்மணன் செட்டியார் நிறைய கொடை வள்ளலாக இருக்கிறார் என்றால் அதை பார்த்து மகிழ்கிற பக்குவத்தை திருமதி விசாலாட்சி லக்ஷ்மணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் ஐந்து முகத்தையும் ஏற்றி வைத்தது மிகச்சரியான, நீங்கள் ஆறு முகம் கூட வச்சிருக்கலாம், ஏன்னா பங்குனி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க என்ன நாள், ஈஸ்டர் திருநாள்,
மாண்டவர் மீண்ட நாள். உலக இரட்சகன் இயேசு அன்பை விதைத்தவர். ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து பெரும்பாலான மக்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பெரும்பாலான மக்களெல்லாம் அவருக்கு கசையடி வழங்க வேண்டும், அவரை சிலுவையில் ஏற்ற வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் என்பது போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கூட அருகிலே இருந்தவர்களெல்லாம் அங்கே எடுபிடிகளாக மாறி அவர்களே காட்டி கொடுக்கிறவர்களாக மாறி, ஏன்னா அந்த மாதிரி அருகில இருந்து பல நிலைகளில் பல வளர்ச்சியை கெடுத்தவர்கள், பல வளர்ச்சியை தடுத்தவர்கள் இந்த எட்வர்ட் மன்றத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களெல்லாம் இதை காணாமல் போயிருக்கிறார். அதை போல இயேசுநாதரை அருகிலே இருந்து காட்டி கொடுத்தவர்களெல்லாம் அன்றைக்கு பெரிய அளவில் அவருக்கு தண்டனை தருவதற்கு துணையாக இருந்து இயேசுநாதர் சிலுவையில் ஏற்றப்படுகிற போது கூட என்னை பழித்தவர்களை, என் மீது குற்றம் சுமத்தியவர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் என்றுதான் சொன்னார். சரி, அவர் திருச்சிறுவையிலே அலையப்பட்டு இழுத்து கொண்டு வந்து அங்கே தொங்க விடப்படுகிற போது அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் இரண்டையும் நினைத்து பாருங்கள். பெரும்பாலான மக்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளானார் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே வரலாற்றிலே அடுத்த நிலை என்ன என்று கேட்டால், அங்கே கூடியிருந்தவர்களில் 99 விழுக்காடு கதறி அழுகிறார்கள். நான் அந்த காட்சியெல்லாம் சிறு வயதில் பசுமலையில் போய் பார்த்திருக்கிறேன். அது நிகழ்ந்தது நிகழவில்லை என்பதெல்லாம் வேறு. ஆனால் இது எதை காட்டுகிறது? எதனுடைய வழிகாட்டுதல், ரோல் மாடல்? இன்றைக்கு முன்மாதிரி மனிதர்கள் தான் நமக்கு தேவை. அப்படி மாண்டவர் மீண்ட ஒரு திருநாள் இந்த நாள். இந்த நாளிலே தான் இந்த நிகழ்வை திருவிளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய அருமை சகோதரியார் விசாலாட்சி லக்ஷ்மணன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். நிகழ்வை தொகுத்து வழங்குகிற நல்ல தமிழில், தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. என்ன கொடுமை பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது பாராட்டுக்குரியதே இல்லை. என் போன்றவர்கள் ஒழுங்காக தமிழ் பேசாததால் அவர் போன்றவர்கள் பேசுகிற தமிழை இன்றைக்கு பாராட்ட வேண்டியிருக்கிறது. நான் சென்னையிலெல்லாம் அடிக்கடி போய் பேசுகிற போது முதல் ரெண்டு வரி பேசணுன்னே கை தட்டிடுவாங்க. என்னன்னு கேட்டால் நல்ல தமிழ்னுவான். ஏன், நான் ஒரு தமிழன், தமிழில் பேசுறதுல என்னையா பாராட்டுருக்கு அப்படின்னா, பல பேர் தமிழில் பேசவில்லை, எனவே நாம் பேசுகிற தமிழை பாராட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய பேராசிரியர் ஜெயக்குடி அவர்கள், நான் அவர்களை நீண்ட காலமாக அறிவேன், நிறைய ஆய்வு தொடர்பான நூல்களிலே அக்கறை உள்ளவர், வரலாற்றை யாரும் திரித்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனம் உள்ளவர். தமிழர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமே நம்முடைய வரலாற்றை நாம் எழுதி வைக்கவில்லை. இப்போதாவது அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அண்மை காலத்தில் இஸ்லாமியர்களுக்குத்தான் வரலாற்றை மிக நேர்த்தியாக, வரலாற்றை பிழையின்றி எழுதுகிற ஆற்றல் இன்றைக்கல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே. அதை பார்த்து கிறிஸ்தவர்கள் தொடங்கினார்கள். நம்மவர்கள் அண்மை காலத்தில் தான் அந்த வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதிலே அக்கறையோடு இருக்கிறார்கள். அதில் முதல் நிலையிலே இருக்கிறவர் மரியாதைக்குரிய ஜெயக்குடி அவர்கள். அதே போல நம்முடைய நல்லாசிரியர் சங்கர் அவர்கள் 30 காலமாக இவர்களோடு துணையாக இருக்கிறவர். இந்த ஆண்டு நல்லாவே தெரியும். நான் அவர்களை சிறு பிள்ளையில இருந்து பார்த்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்ல ஒல்லியா இருக்கிறாங்க. முந்தி ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. அப்படிதான் இருக்கணும். நான் கொஞ்சம் நகைச்சுவே பேசுறாள். ஏன்னா மதுரையில் மகிழ்வோர் மன்றம் இந்த வளாகத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் கூடியிருப்பார்கள். அதிகமாக பெண்களும் குழந்தைகளும் வருகிற ஒரே நிகழ்வு மதுரையிலே மகிழ்வோர் மன்றம்தான். கடந்த 12 காலமாக ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாலை நடைபெறும். அதனுடைய தலைவர் டாக்டர் இஸ்மாயில் அவர்கள், நான் அதிலே செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும் என்றால் நம்முடைய வன்மம் குறைந்துவிடும். இன்னைக்கு இருக்கிற வறுமையில் எதுக்கு ஏன் நகைச்சுவை அப்படின்னு சில பேர் கிண்டல் அடிப்பான். கிண்டல் அடிக்கிறவன், கேலி பேசுறவன், இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு வெறும் அட்வைஸ். வாழ்க்கையில் ஒரு கொடுமையான செயல் என்ன அப்படின்னா, அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நீ இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழணும், இந்த டேபிள் இப்படி போட்டிருக்கூடாது, அப்படி போட்டிருக்கலாம், இந்த விளக்கு இப்படி வச்சிருக்கூடாது, உயரத்தில் வச்சிருக்கலாம், இந்த ஃப்ளெக்ஸ் இப்படி கட்டியிருக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இறக்கி கட்டியிருக்கலாம், இப்படின்னு சொல்கிறது ரொம்ப எளிது. இதை மாதிரி கொடுமை உலகத்திலே கிடையாது. இப்படி பேசியிருக்க வேண்டாம், அப்படி பேசியிருக்கலாம், அது சொல்கிற முறை இருக்கிறது. ஆனால் சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் இதை கற்றுத்தருகிறோம். மகிழ்வோர் மன்றம் என்ன செய்கிறது, டாக்டர் இஸ்மாயில் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை இங்கே வந்து உட்காந்துக்குவார். யாராவது வல்கர் ஜோக் சொன்னா உடனே அண்ணா இதை நிறுத்தி சொல்லுங்க அப்படின்னு. சில நேரங்களில் அது ஒன்று ரெண்டு வந்துடும், நான் கூட பரவாயில்ல விடுங்க சின்ன பையனும், அதெல்லாம் கிடையாது, நிறுத்துங்க, என்ன பேசுகிறான் பாட்டுக்கு அப்படின்னுவார். அந்த மாதிரி சீரிட்டு பாய்வார். ஒரு நகைச்சுவை சொல்கிற போது கூட யாரையும் ஊனப்படுத்திடக்கூடாது, யாருடைய மனதையும் காயப்படுத்திடக்கூடாது. வல்கர் ஜோக்ஸ் ரொம்ப அநாகரிகமான
நகைச்சுவைகள் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றது கவனம் காட்டுவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த நகைச்சுவை உணர்வு பொது மேடைகளில் மற்றவர்களை நாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, இதிலெல்லாம் இளைஞர்களை நீங்கள் முறையாக கொண்டு வந்தால் அவர்களுக்கு உதவுகிற உள்ளம் தானாக வரும். ஒரே ஒரு லட்சுமணன் செட்டியார் இல்ல, பல ஆயிரம் லட்சுமணன் செட்டியார் நம்மால உருவாக்க முடியும். இன்னைக்கு வந்து வள்ளல்களை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. மதுரையில எனக்கு தெரியுங்க, பல கோடிக்கு அதிபதி நிறைய பேர் இருக்கான். அழுக்கு ஒரு வேட்டியை நாலு முறை திருப்பி திருப்பி கட்டுறவன் இருக்கான். இந்த வேட்டி அழுக்காயிடுச்சுன்னா அதை எடுத்து இங்கிட்டு திருப்பி கட்டுறது, இங்கிட்ட அழுக்காயிடுச்சுன்னா உதறிட்டு திருப்பி இப்படி கட்டுறது. நான் இப்ப இப்படி கட்டிட்டு வரல, வளர்மதி இப்படி பார்த்துட்டே இருக்கு, இந்த ஆளும் இப்படித்தானோ அப்படின்னு. நான் கொஞ்சம் வெள்ளையா ஏன்னா இவர் பாருங்க நல்லா அப்படி ஜில்லுன்னு உட்கார் வைங்க, ராஜப்பாண்ணா என்ன மாதிரி தான் வேட்டி அழுக்கானாலும் பரவாயில்ல கட்டிட்டு வந்துடுவார். நாங்க இந்த மாதிரி வந்து சிக்கனப்படுத்துவோம். ஆனா நாம் ஈட்டுகிற பொருளை சரியான இடத்திற்கு வழங்க வேண்டும், உரிய இடத்திற்கு எதையும் வழங்கணும். அப்ப லட்சுமணன் செட்டியார் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார், ஐடென்டிபிகேஷன் அப்படின்னா, நீங்க முறையாக இளைஞர்களாக இருக்கிற போதே, குழந்தைகளாக இருக்கிற போதே நல்ல உணர்வை, நல்ல நகைச்சுவையை, நல்ல மனிதநேயத்தை அவர்கள் மனதிலே விதைப்பீர்கள் என்றால் பல்லாயிரம் லட்சுமணன் செட்டியாரை நம்மால உருவாக்க முடியும். நிறைய பேர் உதவுகிற போது அவர்களுக்கான அந்த பணி கொஞ்சம் குறையும். ஒரே ஆளை நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படி அழுத்தி கொண்டிருக்க முடியாது. பரவலாக ஒரு நான்கு ஐந்து பேர் இருந்தால் இவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிற போது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சிலர் பொருளாதாரத்தில் பலவீனமாகிற போது கொஞ்சம் பின்வாங்குவார்கள், அப்போது மற்றவரிடம் நாம் கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலாம். ஆக இது போன்ற நல்லவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை அந்த மகிழ்வோர் மன்றத்திலே நாங்குவேன். ஏன்னா மதுரையில் பல வெற்றிகரமான பேச்சாளர்கள் பொது மேடையில் பாடி கூட்டத்தை கிளச்சி விட்டுருவான், கிரு முருன்னுவான். அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு பேசுது டிபேட்டில், தமிழ் தமிழ் அப்படின்னுது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், என்னால தாங்க முடியல, என்னடா அப்படி பேசுது. ஒரு மொழியில மூணு எழுத்துல ஒரு எழுத்த ஒழுங்கா உச்சரிக்க தெரியாத ஆள ஏன் தொலைக்காட்சியில வாய்ப்பு கொடுக்குறான்? பெரிய சிபாரசுல உணர்ந்து உட்கார வைக்கிறான், இவருக்கு வேண்டியாள் அவருக்கு வேண்டியாள் அப்படின்னு. ஆனா இங்க தம்பிமார்கள் கண்ணனுடைய தலைமையில் அப்படின்னு அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணன் இங்க இருக்கார, கண்ணன் எங்க, அவர் ஒரு நல்ல கரவொலி கொடுத்து பாராட்டலாம். அவரெல்லாம் வந்து அது அண்ணா இஸ்மாயில் வந்து அதை சரியா அடையாளப்படுத்தினார். அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து பாட்டு பாடுகிற போது, அவர்கள் நான் வந்தபோது பாட்டு பாடி கொண்டிருந்தார், பாட்டு கேட்பது போல இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வத்தில் கீழ்நிலையில் இருந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் நல்ல பாடல்கள் மூலமாக விடுதலை உணர்வை இந்த தேசத்தில் ஊட்டினார்கள். விடுதலை போராட்ட காலத்தில் தனக்கு வந்து ஊதியமே வேண்டாம், பென்ஷன் கூட வேண்டாம், அரசாங்கம் தருகிற நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவங்க அழுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, ஆனால் பெரிய ஆட்கள்லாம் தொடர்ந்து அந்த பென்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே மாணவர்கள் அதை ரொம்ப சரியாக செய்தார்கள், அவர்களுக்கு என் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறன் உள்ளவர்களுடைய கண்டுபிடிப்புகளை இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டும். விஜய் தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் நண்பர் கோபிநாத் அடிக்கடி இந்த டிபேட் நடத்துவார், வாதம் எதிர்வாதம், அது என்ன என்னமோ சொல்லுவாங்க, இனியா நானா பார்த்தீங்களா, ஆச்சு ரொம்ப தெளிவாக சீக்கிரம் முடியாதா, நீயா நானா பார்க்க போனோம் அப்படின்னு பாருங்க. இந்த வாதம் விவாதம் தான் ஆறாவது அறிவை அப்படி தட்டி விடும். குதிரைக்கு லாடம் அடித்த மாதிரி நம்ம நினைச்ச கருத்து தான் சரின்ட்டு நம்ம வாழக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர் உலக சான்றோன் ஆக முடியாது. இப்போ ஒரு உலக சான்றோனா எப்படி ஆனாரு? கிரியேட்டிவிட்டி. நேற்று நாம் நினைத்த கருத்திலே இன்றைக்கு முரண்படுகிறோம், முரண்பட வேண்டும். முரண்படாமல் இருந்தால் அது முட்டாள்தனம், மறந்துடாதீங்க. நேற்று நாம் சொல்லிய கருத்துல இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணப்படணும். அந்த கோபி அதுல கிரியேட்டிவா சில விஷயங்களை சொல்லுவார், அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது வேறு விஷயம். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார், புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்மவர்கள் பயணப்பட வேண்டும். நான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே, பார்வை இழந்தவர்கள் மத்தியிலே, அல்லது பார்வை குறைபாடு உள்ள உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுவதெல்லாம், முதல் செய்தியாக புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி, கிரியேஷன், ரெக்ரியேஷன். இப்போது நாம் நடத்தி கொண்டிருப்பது ரெக்ரியேஷன், ஆண்டு விழா. ஆண்டு விழாவிலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம், நல்ல நம்முடைய கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், பரிசு வழங்குகிறார்கள். பரிசு வழங்கியதற்கு பின்னாலே ஒரு உணவு தரப்படுகிறது, சாப்பிட்டு விட்டு எல்லோரும் கலைந்து செல்கிறோம். இது ரெக்ரியேஷன், இது தேவையான ஒன்று, அவசிய தேவைதான், ரெண்டாவது கருத்தே இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் மூலமாக எது இருக்கணும், கிரியேஷன் என்று சொல்கிறார், கண்டுபிடிப்புகள். நம் பெயராலே ஏதாவது கண்டுபிடிப்பு. திரு சங்கர் அவர்கள் ஏன் பாராட்டப்படுகிறார், டாக்டர் இஸ்மாயில் அவர்கள் தொடர்ந்து ஏன் பொது மேடைகளிலே பாராட்டப்படுகிறார்,
இளங்கோவாக இருந்தவர் இன்றைக்கு எப்படி உலக சான்றோனாக மாறி இந்த களப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அயல் நாடுகளிலே இருந்தாலும் தன்னுடைய தாய் மண்ணிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையிலே எப்படி லட்சுமணன் செட்டியார் இங்கே வந்து பேருதவி செய்கிறார். அப்ப கிரியேஷனை நாம் ஊக்குவிக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில. இவ்வளவு ஒலிபெருக்கி அமைப்பாளர் அப்படி இன்டைரக்டா என்ன பார்த்தோன்னு அப்படி லேசா கூட்டாய் விட்டு காமிச்சார். என்ன காரணம்? சீக்கிரம் முடி சுக்கலிங்கா, பயப்படாதீங்க, நீ அடுத்த கூட்டத்துக்கு வரமாட்டார். இவன் முன்னாடி உட்கார்ந்தாலே பெரிய தலைவலியா. சில பேரு நான் அந்த இரவு நேரங்கள்ல என்னது பௌர்ணமி கிரிவலம் அது நடத்துற போது சிவல்குரி சிங்காரம் நடத்திட்டே இருப்பார். ரொம்ப நாளா என்னுடைய நண்பர் ஆரம்ப காலத்துல நானும் வரும். நான் வந்து அடிப்படையில் கவிஞராக உருவானேன். அப்புறம் கவிஞர்லாம் நாட்டில் வந்து எண்ணிக்கையை விட கவிஞர்கள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அதனால் நான் தப்பிச்சிட்டேன். இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறான்னா 131 கோடி கவிஞர் இருக்கான். எல்லாரும் கவிஞர் தான். இஸ்மாயில் அண்ணன் கூட கவிஞர்ன்றார். தன் பெயரை யாரெல்லாம் 3 தரம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கவிஞர்ன்றான். அதனால் நான் கவிஞரங்கத்திலிருந்து வெளியே தப்பிச்சிட்டேன். அவர் அதனுடைய 100வது மாத கூட்டத்தில் பேசுறதுக்காக என்னை அழைத்தார். நான் போயிருந்தேன். உங்களை மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள், நாம் வந்து பார்வை குறைவாக இருக்கிறது, சுக்கலிங்கத்துக்கு நன்றாக பார்வை இருக்கிறது என்ற அந்த வேறுபாடு இருக்கு பாருங்க. இப்போ நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். உங்கள் முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிற சுக்கலிங்கம் பாருங்க, தலையில் ஒன்றுமே இல்லை, கிரவுண்டு காலி. அப்போ இது ஒரு மாற்றுத்திறன் தானே? ஏதோ ஒன்று இழந்துட்டேன். எங்களுடைய தந்தையாருக்கு ஒரு கால் கிடையாது, வலது கால் கிடையாது. ஆனால் அவர் அந்த காலை வச்சுட்டு இடது கால் தான் அவர் கொஞ்சம் வலிமையாக இருக்கும், வலது கால் வந்து இத்தனூண்டாக இருக்கும், சின்ன ஒரு ஆணி மாதிரி தான் இருக்கும். அதை வச்சுட்டு அவர் இப்படி இப்படி நடந்து போவார், லூனா ஓட்டுவார், 7 குழந்தைங்க 7 பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல நிலையில் தான் வச்சிருக்கிறார். மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் தன்னுடைய பலவீனங்களை அல்லது தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிகளை அவர்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டார். அப்போ இப்படி பார்க்கிற போது அங்கே சிவல்குரு சிங்காரம் 100வது மாத கூட்டத்தில் என்னை பேச கூட்டு போனார். சுக்கலிங்கம் அந்த எல்லாம் நடந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு விதமான கோரிக்கை இருக்குது இறைவன்கிட்ட, அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசணும், சரி பேசுகிறேன் அப்படின்னு. நான் நடுராத்திரி 12 மணி எல்லாம் நடந்து போய் டயர்டாகி இரவு உணவு கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளையார்பட்டியில் வச்சு ஒரு 300 பேரை உட்கார வச்சுட்டு என்னை பேச விடுறாரு. நான் பேச எந்திரிக்கிறேன். முன்னாடி பூரா நல்லா சாப்பிட்டு இப்படி சாஞ்சிட்டு அந்த இடத்துல எல்லாம் நம்ம காலேஜ் பள்ளிப்பேமா எல்லாரும் இப்படி பின்னால் உட்காந்துட்டு அப்படியே கூட்டாகி விட்டுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் உடனே பரவாயில்ல உங்களுக்காக தான் சொல்லுவாங்க, பயப்படுறாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனால் என்ன ஒரு பஞ்சாயத்து வரும் நாளைக்கு? நம்ம லட்சுமி அண்ணனே சொல்லுவார், விசு ஒரு காலத்தில் சன் டிவியில் அரட்டை அரங்கம் நடத்தி கொண்டிருந்தார், நம்முடைய சுக்கலிங்கமோ இப்போது குரட்டை அரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு லட்சுமி அண்ணன் பேசினாலும் பேசிடுவார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த தூங்கினவங்களாம் அப்படி கொஞ்சம் அப்படி முடிச்சு பார்த்தாங்க, ஆஹா இந்த ஆள் நம்மளை ஏதோ அட்டாக் பண்ணுறாங்க போட்டிருக்கு. நான் சொன்னேன் நல்லா தூங்குங்க, தப்பே கிடையாது, ஆனால் குரட்டை விடாதீங்க, நீங்கள் குரட்டை விடுற அளவுக்கு நான் மோசமாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க யோ இல்லையா, நாங்கள் டயர்டாகி சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படி. அது ஒரு இயல்பு. இந்த நகைச்சுவை என்பது யார் பண்ணதையும் காயப்படுத்துறதா நினச்சி பாருங்க. நான் இப்போ பேசுனதில் ஒரு 5-6 இடத்துல ஜோக் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது இயல்பாக அப்படி இளையோடித்தான் தெரியணும், அப்படி இருந்தால் தான் அது நல்ல விஷயம். அப்போ கோபிநாத் என்ன சொல்ல வருகிறார் இந்த இடத்துல, விஜய் டிவி கோபிநாத், கிரியேஷன் கண்டுபிடிப்புகள், ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற நீங்கள், பார்வை குறைபாடோடு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்புகளை புதிதாக கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஈஸ்டர் திருநாளில் அதிகாலையில் நான் தொலைக்காட்சி பார்த்தேன், அமெரிக்காவிலிருந்து பல்வேறு நாடுகளில் பார்வை இல்லாத பீத்தோவன் இயற்றிய இசையை தான் எல்லா இடத்துலையும் பாடினான். அவர் தான் உங்களுக்காக நிறைய பாடல்களை நாட்டுக்கு உலகத்திற்கு அர்ப்பணித்தவர், மனித குலத்திற்காக, உங்களுடைய சமுதாயத்திற்காக, பார்வை இழந்தவர்களுக்காக அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக இசை ஞானியாக இருந்தவர். நம்ம நாம் இன்றைக்கு எப்படி இசை ஞானி அண்ணன் இளையராஜாவை பாராட்டி கொண்டிருக்கிறோம். 1000 படம் சாத்தியமா? தொட்டால் தீட்டு, காற்று பட்டுவிட்டாலே அந்த சமுதாயத்தினுடைய காற்று நம் மீது பட்டாலே நமக்கு தீட்டு அப்படின்னு குடிச்சான் இந்தியாவில். அந்த சமுதாயத்தில் பிறந்த இளையராஜா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு, வெள்ளைத்தோல்காரன் பூரா எந்திரிச்சு நின்று பாராட்டுறான். எப்படி? அதுதான் கண்டுபிடிப்பினுடைய உச்சம், அதுதான் கண்டுபிடிப்பினுடைய பயன். முதல் முதல்ல சிம்பனி இசையமைத்த போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை 200 ஆண்டு காலம் அடிமையாக வைத்திருந்த அந்த மக்கள், இளையராஜா அமர்ந்து வாசித்தார், பிரிட்டிஷ் பேராதிக்கவாதிகள் எழுந்து நின்று கைதட்டினார். அதான் கிரியேஷனுக்கான வெற்றி. அந்த கிரியேஷனை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களும் தங்கைமார்களும்
உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக இந்த ராயல் விஷன் உங்களுக்கு ஒரு பாலமாக செயல்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பார்வை உள்ள நாங்கள் நினைச்சு பாருங்க, நான் அண்ணன் இஸ்மாயில், ஆசிரியர் பேராசிரியர் சங்கர் அவர்கள் என்னை போலவே தலையில் ஒரு தோற்றத்தோடு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி அவரை பார்த்தோம்னா பரவாயில்ல, பேலன்ஸ்டா இருக்கிறோம். நமக்கு எப்பவுமே நம்ம மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்து வண்டியில இருந்து இறங்கினா சில பேரு சீப் எடுத்து வேகமா சீவுவான், எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கும், என்னடா அது நம்மால முடியாத பண்ணிட்டு, அதுவும் என்னை பார்த்தா ரொம்ப சீவுவான். இந்த இளங்கோவை பண்ணுவாரு, சுக்கலிங்க வந்துட்டாரா சொல்லுங்க, நான் அந்த நேரம் சீவிக்கிறேன் அப்படின்னு. நமக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாருங்க. இப்ப ஜெயக்கொடி மாதிரி ஒருத்தர் இருந்தா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், சரி நம்மோட நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப இப்ப எங்கள மாதிரி இருக்கிறவங்க நடந்து வர்றோம், இங்க இருந்து அப்படி படிக்கட்டுல ஏறி இங்க நடந்து வர்றோம், இளங்கோ கூப்பிடுறாரு, இங்க வர்றோம், வந்தோடனே அந்த மேஜையில இடிக்கிறோம், டமால்னு அப்படி காலு இடிச்சுது. உடனே நான் என்ன சொல்றேன், அண்ணா இஸ்மாயில் என்ன சொல்றாரு, டேபிள் இடிச்சிருச்சு சொக்கலிங்க அப்படின்ற. நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன், ஆமா நான் டேபிள் இடிச்சிருச்சுன்னே, டேபிள் எந்திரிச்சு வந்து நம்மள மேல இடிச்சுச்சா. பார்வை உள்ள சொக்கலிங்கம், பார்வை உள்ள டாக்டர் இஸ்மாயில், பார்வை உள்ள சங்கர், நாங்க வந்து டேபிளை மோதிட்டு டேபிள் இடிச்சிருச்சு, மேஜை இடிச்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனா பார்வை குறைவாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கூட தட்டு தடுமாற்றம் இல்லாமல் அந்த பழக்கத்திலே அப்படியே கரெக்டா 4.5 அடி தாண்டி போன உடனே இந்த இடத்துல அந்த கதவு இருக்கும். அப்ப எந்த அளவிற்கு நேர்த்தியாக உங்களுக்கு மாற்றுத்திறன், அதுதான் மாற்றுத்திறன் அப்படின்னா, அந்த ஞானம், ஒரு ஞானம் குறைகிற போது இன்னொரு ஞானத்தை கொடுப்பது இறைவனுடைய அடிப்படையான வேலை. ஆக அந்த அளவில் நீங்கள் எதையும் நேர்த்தியாக செய்கிறீர்கள். நாங்கள் தவறுதலாக ஒரு மேஜையின் மீது இடித்து விட்டு மேஜை இடித்து விட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல உயர்ந்த நிலை யாருக்கு அப்படின்னா, எங்களை விட உங்களுக்கு தான் உயர்ந்த நிலை. இப்படி நிறைய உயர்ந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை இன்னும் நிறைய வசப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, ஏன்னா இதுல கொஞ்சம் கவிதை ஆர்வம் உள்ளவங்க சில பேர் அமர்ந்திருக்கிறீங்க, பார்வை குறைவாக உள்ளவங்க. நான் பார்த்தேன் கவிஞர் வாலியுடைய கவிதையை பேராசிரியர் ஜெயக்குடி அவர்கள் சொன்னார்கள். எனவே வாலியுடைய கவிதையை நான் ஒரு கேள்வியாக உங்கள் முன்னாலே வைக்கிறேன். அதற்கு முடிந்தால் உங்களுக்கு தெரிந்தால் பதில் சொல்லலாம். எறும்பு வாயை விட சின்னது, எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? இதுதான் கேள்வி. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது சொல்லாமா? அந்த ஒருத்தர் சொல்றாரு, அரிசியா இல்ல, அரிசியெல்லாம் இல்ல, அது ஒரு வாய்ப்பு. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யாராவது சொல்லாமா? அந்த அவர் சொன்ன இதுலயே பதில் இருக்கு. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது அப்படின்னா பதில் அதுக்குள்ளே இருக்கு. யாராவது சொல்லாமா? யாரோ ஒருத்தர் இங்க சொல்ல முயற்சி பண்ணார், அதுக்கு பதில் அது தின்னது. எப்படி? எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அதுக்கு பதில் அது தின்னது. வாயை விட சின்னமா இருந்தா தானே தின்ன முடியும். அரிசி அப்படின்னா ரொம்ப சின்ன இருந்தா தான் தின்ன முடியாது. ஆர்குமெண்ட் வந்துடும், கிரியேட்டிவிட்டி வேணும். அதான் சொல்லுவேன், 5ஆம் அறிவு என்பது இயல்பான ஒன்று, 6ஆம் அறிவு என்பதுதான் நாம் வளர்த்து கொள்வது. அந்த 6ஆம் அறிவை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கண்ணதாசன் ரொம்ப தகவல்களை சொன்னார். நீ விதைத்து கொண்டே இரு. இப்போ இளங்கோ இருக்கிறார் உலக சான்றோர், தொடர்ந்து இந்த பணி ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் 9 ஆண்டு காலம். என்ன பெரிய பெருமை, அவர் வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு 1.5-1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், அதுவும் கல்லூரிகளில் போயிருந்தாருன்னா அதை விட சம்பளம். கல்லூரியில் போகணும்னா இன்னைக்கு 60 லட்சம் கொடுக்கணுமா, 50 லட்சம் கொடுக்கணும் சேர்றதுக்கு. அதெல்லாம் எங்களை பார்த்து கேட்காதீங்க, அந்த பக்கம் சொல்லுங்கன்றார். எல்லாம் அப்படியே ஊழல்ல ஊறி தடைச்சாச்சு. ஊழலுக்கு வந்து யாரையா தனி மனிதர்களை கூட்டணும்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அதுல பங்கு இருக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்ப நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல, அவர் வேலைக்கு போகாம ஏன் இதை தொடர்ந்து செய்யணும்? ஏதாவது ஒரு வகையில இந்த மனித குலத்திற்கு நாம் நம்முடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும். அதை கண்ணதாசன் ரொம்ப அருமையா ஐடென்டிஃபை பண்றாரு, விதைத்து கொண்டே இரு. ஒரு நாள் அந்த விதை பூத்து குலுங்கும், காய்களாக மாறும், கனிகளாக வரும். இதை வந்து நபிகள் நாயகம் இன்னும் சிறப்பா சொல்றார், இயேசுநாதர் அதை விட அழகா சொல்றார். அந்த பணியை இன்றைக்கு ராயல் விஷன் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக, மன அளவிலே இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அது அதை ரொம்ப அழகா சில பேர் சொல்லுவாங்க, காற்று இரு வகைப்படும். காற்று இரு வகைப்படும். ஒன்று கால்பந்து, காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கால்பந்து
ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைவிட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா. காற்றை காற்றடிக்கிறாங்க, அந்த காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதால் அந்த கால்பந்து ஃபுட்பால், கால்பந்து அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப தெரியல, ஃபுட்பால் அப்படி சொல்லு தமிழ்ல அப்படின்பா நம்ம ஆள் வந்து அப்படி ஆகிப்போச்சு. கால்பந்து தனக்குள்ளே காற்றை தனக்கே வைத்துக் கொள்வதால் ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைவிட்டு கொண்டே இருக்கிறது. அதே காற்று புல்லாங்குழலில் இசையாக மாறுகிற போது, அந்த காற்றை உள்ளே வாங்கி வெளியே இசையாக விடுகிற போது பார்வையாளர்களுடைய பலத்த கரவொலியை பெற்றுத் தருகிறது. காரணம், காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாததால் அந்த புல்லாங்குழல் பாராட்டு பெறுகிறது. கால்பந்து தனக்குள்ளே வைத்துக் கொண்டதால் உதைபட்டு கொண்டே இருக்கிறது. அந்த காற்று போல நம்முடைய உலக சான்றோனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. புல்லாங்குழலுக்கான காற்று எப்படியோ, அதை போல தனக்கு வருகிற வாய்ப்புகளை, தனக்கு வருகிற பெரிய சுற்றம் நட்புகளை எல்லாம் மற்றவர்களுக்கு தருவது போல இந்த ராயல் விஷனை 9 ஆண்டு காலம் அருமை நண்பர் அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் இளங்கோ என்கிற உலக சான்றோன் மற்றவர்களுக்கு புல்லாங்குழல் போல பயன்பட்டார். அந்த காற்று இன்னும் ஒலி வேகமாக வருவதற்கு லட்சுமணன் செட்டியாருடைய துணை கிடைத்திருக்கிறது. இந்த காற்றை பரவலாக்குவதற்கான பணியை அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நான் பல ஆண்டுகளாக அவர்கள் இங்கே என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் சில நேரம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களில் நான் வேறு பணிகள், ஏனென்றால் நான் ஒப்புக்கொண்ட எந்த நிகழ்ச்சிக்கும் செல்லாமல் இருந்ததில்லை. யாரிடமும் எந்த காரணமும் நான் என் வாழ்க்கையில் சொன்னதில்லை. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் ஒப்புதல் கொடுத்து விட்டால் அந்த மேடையில் இருப்பேன், அவ்வளவுதான். அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், ஆரம்பிக்கவில்லை அப்படி இல்லை. ஆனால் அது நான் வருவதற்கு முன்பாக சில நேரங்களில் இங்கே வர இயலாது என்பதை வெளிப்படையாக சொல்வேன். அந்த வகையிலே இந்த ராயல் விஷனை அருமை நண்பர் இளங்கோ அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். கண்ணதாசனுடைய வரிகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை அறிந்தால் என்று சொல்லுகிறார் கண்ணதாசன். ஐடென்டிஃபிகேஷன், அடையாளப்படுத்துவது, அந்த அடையாளப்படுத்துகிற பணியை 9 ஆண்டு காலம் சிறப்பாக செய்திருக்கிறது. அதற்கு நிறைய பேராசிரியர்கள் துணையாக இருக்கிறார்கள். உலகத்தில் போராடலாம், போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஒரு மண்புழு கூட தான் பிறந்து வெளியே வருவதற்கு முட்டி முட்டி மோதித்தான் அந்த மண்புழுவாக இருப்பது வண்ணத்து பூச்சியாக மாறும், தெரியுமா? வண்ணத்து பூச்சி பிறப்பதற்கு முன்பாக மண்புழு, அந்த வண்ணத்து பூச்சியை சொக்கலிங்கம் போன்றவர்கள் அவசரப்பட்டு அந்த இடத்திலே உடைத்து விட்டால் அது மண்புழுவாக மாறிப்போகும், வண்ணத்து பூச்சியாக. அது முட்டி முட்டி உரசுகிற போதுதான் அந்த திரவங்கள் அதனுடைய வண்ணத்து பூச்சியினுடைய அந்த மண்புழு போன்ற இருக்கிற குழந்தை பருவத்திலே தலையில் பட்டுப்பட்டு பறப்பதற்கான வாய்ப்பை தருகிறது. ஆக போராட்ட குணத்தோடு பிறக்கிற வண்ணத்து பூச்சிக்கே போராட்டம் தேவைப்படுகிறது. கண்ணதாசன் சொல்கிறார், உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காமல் நீ வாழலாம். தலைவணங்காமல் வாழ்றார் இல்லையா அன்னைக்கு இளங்கோ, இல்லையா? தலைவணங்காமல் வாழ்றார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியப்படணும். அவருடைய உழைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த விடுதியிலே நாம் படிக்கிற போது அங்கே என்ன சட்டத்திட்டங்கள் தரப்படுகிறது, என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய கிரியேட்டிவை எங்கே வச்சுக்கணும், கண்டுபிடிப்புகளில் வச்சுக்கணும். நாம் இருக்கிற இடத்துல இந்தியாவிலே ஒரு பெரிய பலவீனம் என்னவென்று கேட்டால், நாம் இருக்கிற இடங்களில் கட்டுப்பாடற்றவர்களாக வாழ்வது. நாம் எங்கே இருக்கிறோமோ அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருந்து பார்த்தால் நம் வளர்ச்சியை நம்மாலே தடுக்க முடியாது. அப்படி இங்கே இருந்து படிக்கிறவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணதாசன் இன்னொரு இடத்திலே சொல்கிறார், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். எப்படி வார்த்தை பாருங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். மனம் இருப்பதால தானே பார்வை உள்ள ஒரு லட்சுமணன் செட்டியார், மனம் இருப்பதால தானே பார்வை உள்ள ஒரு இஸ்மாயில், பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். நினைச்சு பாருங்க, பறவைங்க, பறவைக்கு இயல்பு பறப்பது, மான்களுடைய இயல்பு ஓடுவது. பழனி பாருங்க, நம்ம பிள்ளைங்க உங்களுக்கு கவனிக்கல, நீங்க இருக்குல இருந்து பாத்துருக்கீங்க, இந்த சுக்குலிங்க ஒழுங்கா பேசுறாரா இல்லையா? பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு கண்ணதாசன் சொல்றாருன்னா அந்த பாடல் வரிகள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற உங்களுக்காக, பார்வை குறைபாடுகள் இருக்கிற உங்களுக்காக எழுதப்பட்ட வரிகள் என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மனம் இருக்கிறது இவர்களிடம், அந்த மனத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பறவை கூட்டிலே மான்கள் போல துள்ளித் திரிகிற நீங்கள் பார்வை உள்ள இந்த பறவைகளுடைய அரவணைப்போடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். அந்த வேதனை என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. உங்களுக்கு பார்வையின் மூலமாக இருக்கிறது, எங்களுக்கு வேறு வடிவிலே இருக்கிறது.
ஆனால் இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கவலையை மறப்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். திறமையை வளர்க்கிற போது உங்களுடைய உயரத்தை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. சமுதாயத்திலே இன்றைக்கு எப்படி இளம்போ என்கிற நம்முடைய உலக சான்றோன் பாராட்டு பெறுகிறாரோ, எப்படி தான் ஈட்டிய பொருளையெல்லாம் கொடுத்து வழங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை லட்சுமணன் செட்டியார் பார்த்து கொண்டிருக்கிறாரோ, எப்படி பொது வாழ்க்கையில் தொடர்ந்து அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அதை மிஞ்சுகிற வண்ணமாக நீங்களும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று வாழ்த்தி உரையை நிறைவாக்குகிறேன். வணக்கம்.